ட்ரேடிங் ட்ரேடிங்னு எல்லாரும் சொல்றாங்க, ஆனா அதுல எப்படி இன்வெஸ்ட் பண்றது? அதுவும் சேஃபா, நல்ல லாபத்தோட, ரிஸ்க் எதுவுமே இல்லாம ஃப்ரீயா சொல்லி தராங்க. ட்ரேடிங் மைண்ட் செட் தமிழ் யூடியூப் சேனல், லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன், இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணு. ஐடில வேலை பார்த்துட்டு இருக்க நீங்க உங்களோட ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ண இப்போ ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. அட, ஐடி மட்டும் இல்ல, நீங்க எந்த டொமைன்ல இருந்தாலும் இப்போ இப்படிங்கிறதுக்குள்ள ஐடிக்கு ஷிஃப்ட் ஆயிடலாம். இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இவங்க எல்லாரும் சொல்லி தராங்க. 100% placement assistance, 600 plus companies கூட டைம் இன்டர்வியூஸ் நீங்க எப்படி அட்டென்ட் பண்ணணும்ங்கிறதுக்கான பெஸ்ட் ட்ரெய்னிங்கும் தராங்க. அரியர் வச்சிருந்தாலும் பிரச்சனை இல்ல. ராஜலட்சுமி எடுவர்ஸ், சென்னை. ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. டீடைல்ஸ் இன் டிஸ்கிரிப்ஷன். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படின்ற மாதிரி என்னடா, இப்போ ஒரு மேட்ச் ஜெயிச்சோம்னா, ரெண்டு மேட்ச் ஜெயிச்சோம்னா, ஒரு மேட்ச் தோக்கத்தான் செய்வோம், இதெல்லாம் மேட்ரா அப்படின்ற மாதிரி நம்மளுடைய ருத்ராஜ் கெய்க்வாட் அவர்கள் பேசியிருக்காரு. என்ன அப்படின்றத பக்கம் தான் இந்த வீடியோ. பாய்ஸ் கேர்ள்ஸ் மெமரிஸ் காய் ஃப்ரம் பாலா. சிஎஸ்கே அணி டிசி கிட்ட தோத்து போயிருக்கிறாங்க. இந்த மேட்ச் தோல்வியை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இரண்டு வெற்றிகளை பார்த்த சிஎஸ்கே அணி இன்னைக்கு அவங்களுடைய இந்த ஐபிஎல் 2024 முதல் தோல்வியை சந்திச்சிருக்காங்க. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். லூசிங் கேப்டன் ஆகிய ருத்ராஜ் கெய்க்வாட் அவர்கள் போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன் செரிமனிக்கு முன்னாடி அந்த லூசிங் கேப்டன் பேசக்கூடிய இடத்துல வந்து பேசும்போது அவர் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாப்புல அப்படின்னா, ஐ வாஸ் பிரிட்டி ஹாப்பி வித் ஹவு த பவுலர்ஸ் கேம் பேக் ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதாவது முதல் 6 ஓவர்களில் எங்கள் ஆளுங்களை போட்டு அடித்த அடியை மறக்க முடியாத எங்களால் அப்படின்னு சொன்ன கெய்க்வாடு, அதுக்கப்புறம் எங்கள் ஆளுங்க கொடுத்த அந்த கம்பேக்குங்கிறது சும்மா கிடையாதுங்க, அதை வந்து நான் உண்மையாகவே பாராட்டுறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு முதல் 6 ஓவரில் அடித்த அடியை பார்த்துட்டு எப்படிப்பட்ட கம்பேக் எங்கள் பவுலர்ஸ் கொடுத்துக்கிறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக சொல்கிறாரு கெய்க்வாடு. ரெஸ்ட்ரிக்டிங் தெம் டு 190 வாஸ் எ குட் எஃபர்ட்டுங்க. அதாவது அப்படிப்பட்ட ஒரு ஆரம்பத்தை அடித்த அவங்க வந்து கிட்டத்தட்ட அவ்வளோ ஓவர்கள்லேயே வந்து 100 தாண்டி போயிட்டாங்களாம். அப்படிப்பட்டவங்களை நீங்கள் கடைசியில் வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஒரு கடைசி 3-4 ஓவர்லாம் வந்து அவங்களுடைய விக்கெட்ஸுகளை வள 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 வளன் டக்கு டக்கு டக்குன்னு எடுத்து விட்டு அவங்கள குறைச்சி அடிக்க வச்சோம் பாருங்கள். 190 something அவங்க நிறுத்துகிறோம் பாருங்கள் நாங்கள். அந்த இடமே வந்து சூப்பர். ஏன்னா அவங்க அடிச்சு அடி அவங்க வந்து கன்ஃபார்மாக 220-230 மேலே போனாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால் அதில் கெய்க்வாட் அவர்கள் சொல்கிறது நியாயம்தான். அடுத்து கெய்க்வாட் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பிளேடு பெட்டர் ஃபார் த பேட்டிங் சைடுங்க. அதாவது இந்த ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பிச்சு யாருக்கு சாதகமாக இருந்துச்சுன்னா பேட்டிங் சைடுக்கு சாதகமாக இருந்துச்சு. கம்ப்ளீட்டாக ஃபஸ்ட் இன்னிங்ஸ் வந்து தூக்கி தூக்கி அடிக்கிற அளவுக்கு வேறு லெவலில் இருந்துச்சு பிச்சு. பட் ஆனால் இரண்டாவது இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு கொஞ்சம் மந்தமாக தாங்க இருந்துச்சு. அதாவது வந்து இந்த பேட்டிங்க்கு சார்பாகவே இல்லை, எக்ஸ்ட்ராவாக தேர் வாஸ் சம் சீம் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. ரச்சின் ரவீந்திரா அவர்களை பற்றி சொல்லுங்கன்னு கேட்டதுக்கு அவர் வந்து இன்னைக்கு கம்ப்ளீட்டாக ஹீ வாஸ் மிஸ்ஸிங் இட் பை அ பிக் பிக் மார்ஜினுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது என்னென்னா, அவர் இன்றைக்கி வந்து ரொம்ப பெரிய ஒரு அளவில் வந்து கம்ப்ளீட்டாக அவுட் ஆகுது. எங்கே இருக்கிறாரே தெரில, எந்த உலகத்தில் இருக்கிறாருனே அவர் தெரியாமல் தான் வந்து கிட்டத்தட்ட சுயநினைவை இழந்து விளையாடிட்டு இருக்க மாதிரி தான் விளையாடிக்கிட்டு இருந்தார் அவர். பிகாஸ் ஆஃப் த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் அண்ட் மூவ்மெண்ட்டு, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸு லைட்டாக அப்படி இப்படி மூவ்மெண்ட்டை போட்டவொடனே நம்மளால ஜெர்காயிட்டாப்பில், தட் வாஸ் த டிஃப்ரென்ஸ். அதுதான் வந்து மெயின் வித்தியாசம் எங்களுடைய இந்த சேஸ்க்கு நடந்தது. அட் ஹாஃப் வே ஐ ஃபெல்ட் இட் வாஸ் கெட்டபுள். அதாவது ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்ச உடனே பரவாயில்ல, அவங்க நம்ம இவ்வளோ தூரம் நம்ம வந்து அவங்கள ரெஸ்ட்ரிக் பண்ணிட்டோமே, 200 மேலே எங்கேயோ போயிட்டு இருந்தவங்கள தூக்கிட்டு வந்து 190 வந்து நிப்பாட்டிக்கிறோமே, ஸோ நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்ற அந்த நம்பிக்கை வந்து எனக்கு இருந்துச்சுங்க. அது வந்து யாருக்கு இருந்துச்சோ இல்லையோ, எனக்கு நல்லாவே அந்த நம்பிக்கை இருந்துச்சு. ஓகே, அடிக்கிற ஸ்கோர் தான். பட் ஆனால் நாங்கள் எப்போ பவர் பிளேலேயே கேபிட்டலைஸ் பண்ணலையோ அதுதான் நாங்கள் பண்ண தப்புன்றதை நான் புரிஞ்சுட்டேன். வி ஆர் ஆல்வேஸ் பிஹைண்ட், எல்லா நேரமும் அவங்களுக்கு பின்னாடியே தான் இருந்தோம். ஏன் சார் முன்னாடி வந்து மூஞ்ச பார்க்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டால், ஆசை தான், பட் அவங்களுக்கு பின்னாடியே இருந்தோம் நாங்கள். சரி, ஏதாவது இடத்துலையாவது அந்த ரன் ரேட்டை வந்துட்டு கொஞ்சமாவது அவங்கள தாண்டி மேலே போகணும்னு பார்த்தா நடக்கலையே. ட்ரைங் டு கேட்ச் அப் அண்ட் கெட் த ரேட் டவுன், நாங்கள் வந்து கொஞ்சமாவது கேட்ச் அப் பண்ணி மேலே போய் இந்த ரேட்டை வந்து ஆஸ்கிங் ரேட்டை கொஞ்சம் கம்மி பண்ணலான்னு பார்த்தோம், அது நடக்கலை. த ஃபர்ஸ்ட் ஃபியூ ஓவர்ஸ் வி பவுல்டு வெல், பட் த லாஸ்ட் 2 ஓவர்ஸ் ஆஃப் த பவர் பிளே வாஸ் எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்கிறார். அதாவது முதல் 2 ஓவரில் கொஞ்சம் ஓரளவுக்கு டீசெண்டாக தாங்க போட்டோம், அவ்வளோ பெரிய குறையெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக அவங்க தான் வந்து எங்களுக்கு இதெல்லாம் தெரியும், நான் பார்த்துக்கிறேன் வா அப்படிங்கிற மாதிரி அவங்களே கூப்பிட்டு போயிட்டு இருந்தாங்க. நம்ம ஏதோ வந்து புது ஊரில் ரூட்டு தெரியாதவன் அப்படியே சும்மா உட்காந்து பக்க பக்கம் முடிச்சு வர மாதிரி நம்மளும் வந்துட்டோம். ஸோ அதுதான் பிரச்சனை, வேறு ஒன்றும் இல்லை. வி ஆர் ஆல்வேஸ் பிஹைண்ட், எல்லா நேரமும் அவங்களுக்கு பின்னாடியே தான் நாங்கள் வந்து இருந்தோம். ஃபஸ்ட்டு ஃபியூ ஹவர்ஸ் வேர் பவுல்ட் அவுட் வெல்னு சொல்கிற இவரே தான் அடுத்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆஃப்டர் 2 wins யூ கேன் எக்ஸ்பெக்ட் 1 below par, ஸோ நாட் மச் டு வரி அபவுட் இட் அப்படின்றார். அதாவது
ஒரு ரெண்டு மேட்ச் நல்லா விளாடினாலே மூணாவது மேட்சோ நாலாவது மேட்சோ அடுத்து சீக்கிரத்தில் வந்து ஒரு டப்பா மேட்ச் மாதிரி கொங்கி நம்ம விளாடி வர்றதுங்கிறதுலாம் வந்து சாதாரண விஷயமா எப்போ நடக்கிறது தானே. அதனால் அதனால் எந்த ஒரு வருத்தமும் கிடையாது, நம்ம வந்து பார்த்துக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி ஜெய்க்வாட் என்னும் கெய்க்வாட் அவர்கள் கிளம்புறாப்பில். நீங்க உங்களுடைய கருத்துல கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோ நான் உங்களுக்கு பாக்குறேன், அதுவரை உங்களுக்கு கல்பலாம். ஓகே பாயிண்ட். ட்ரேடிங் ட்ரேடிங் எல்லாரும் சொல்றாங்க, ஆனா அதுல எப்படி இன்வெஸ்ட் பண்றது, அதுவும் சேஃபா நல்ல லாபத்தோட ரிஸ்க் எதுவுமே இல்லாம ஃப்ரீயா சொல்லி தராங்க ட்ரேடிங் மைண்ட் செட் தமிழ் யூடியூப் சேனல், லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன், இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.